வெல்கம் வீவர்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டேன், எப்படி பின்னுறது இதெல்லாம் போட்டு போட்டுட்டேன். இது நெக்ஸ்ட் பார்க்குறது. இது வந்து ஃபுல்லாக அடி வந்து 23 பூ வச்சுருக்கேன், மேலே வந்து 18. அதோட விட்டுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் காமி கிளாத் சொல்லிட்டான். நல்லா டைட்டாக பண்ணிடுவாங்க, இது மாதிரி க்ரிப்பாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு போடுறவங்க ஒரு சின்ன பொடியாக போட்டு பார்த்துக்குங்க. எனக்கு வந்து 2 பண்டில் வாங்கினேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் இன்னொரு பண்டல் வாங்கிட்டு 3 பண்டல் தேவைப்படுது. பிடிவிலாம் போடணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீன் இருந்தாலும் வேணும். எங்கள் ஊர்லலாம் வந்து 200 கிராம் தான், அதனால் உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு தெரில. எப்பவுமே நான் சுஸ்திக் தான் வாங்குவேன், நல்லாயிருக்கும். நல்லா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கூட போட்டு பார்க்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. அதனால் அந்த வந்து இதை கீழே பூன்லாம் கூட வைக்க வேண்டாம், அப்படியே வச்சாலும் போதும், நீட்டாக வச்சாலும் நிற்கும். இந்த கப்புலாம் இருக்காங்க சில பேர், அதெல்லாம் வைக்காது. இப்போ நான் புதுசாக ஒன்று வாங்கிட்டு இது 3வது மண்டல, இதில் ஒரு ஆஃப் வந்து செலவாகும், செலவாகும். எப்படி வந்து ரெண்டு பண்ணுவாங்க சுருட்டிச்சுனா இது மாதிரி பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் இந்த சுருக்கெல்லாம் அப்பப்போ உருட்டி விட்டு போட்டோம், அவ்வளோதான். சூப்பராக முடிஞ்சது. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. ஓகேங்களா? 3 ரோசஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஹேண்டில் போட காமிக்கும். இனிதே முடிந்தது. ஸ்மால் பேஸ்கட், மீடியம் ஒரு 2 கிலோ வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி வாங்கிட்டேன். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெப் அப்படியே சொறி விடுவேன். ஒரு 5 பூ இருக்கு இல்லைங்களா, அதில் சொறி விட்டால் போதும். ஒரு 5 or 7 பூ ஸ்டேட் ஸ்டேட்டாக சொறி விட்டுட்டால் அந்த வேலையை முடிஞ்சோம். சொருக்கின உடனே அடுத்தது காமிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹேண்டில் போட்டோம்னா ஹேண்டில் கூட ரெடி ஆகிடும். ஓகே, பாய். பண்ணுங்கள் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்கள் காண்டாக்ட் நம்பர் பண்ணுறேன்.